ரமேஷ், இந்த ஆன்டி இந்தியன் படம் பாத்துட்டீங்களா ரமேஷ்? எப்படி சுரேஷ், கரெக்டா போன் பண்றீங்க, இப்பதான் பாத்துட்டு வெளியே வரேன் சுரேஷ். அப்படியா ரமேஷ், தியேட்டர்ல கூட்டம் எப்படி இருந்துச்சு ரமேஷ்? ஆபரேட்டர், டிக்கெட் குடுக்கறவரு, அப்புறம் நானு, மொத்தம் மூணு பேர் இருந்தோம் சுரேஷ். சரி, படம் எப்படி இருக்கு ரமேஷ்? சுரேஷ், இது வரைக்கும் படமே பார்க்காத ஒரு படம் எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்கு. அருமை ரமேஷ், அருமை ரமேஷ். படத்துல சினிமாட்டோகிராஃபி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரமேஷ். சினிமானே தெரியாத ஒருத்தன் கேமரா பிடிச்சி சினிமாட்டோகிராஃபி எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு சுரேஷ். வாவ், அருமை ரமேஷ். படத்துடைய வசனங்கள் எப்படி இருக்கு ரமேஷ்? வண்ட வண்டையா வருது சுரேஷ். நம்ம ப்ளூசட்டை மாறன் படத்துல எப்படி நடிச்சது ரமேஷ்? ப்ளூசட்டை மாறன் படத்தோட கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஒன்றி ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு சுரேஷ். அப்படியா ரமேஷ், அப்படி என்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு ரமேஷ்? புறமா நடிச்சிருக்கான். இவ்ளோ பேசுறியே, முதல்ல நீ யாரு? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல திரு ப்ளூசட்டை மாறன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அதே சமயத்தில் நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கோம். ஏன்னா ஒரு சினிமா எடுத்து அந்த சினிமா வந்து திரையரங்கில் வெளியிடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கடினமான வேலையை வந்து திரு மாறன் அவர்கள் சாதிச்சிருக்காரு, அதற்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே சமயத்தில் அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதை ஒருபே கண்டுக்கல, அதற்கு வந்து நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ப்ளூசட்டை மாறனை பற்றி உங்களுக்கே தெரியும், அவர் வந்து திரை விமர்சன உலகில் அவர் ஒரு ஜாம்பவான். படமே பார்க்கலனாலும் விமர்சனம் பக்காவாக பண்ணிடுவாப்பில். சமீபத்தில் கூட மாநாடு படத்தையே பார்க்காம மாநாடு படத்துக்கு ஒரு விமர்சனம் போட்டிருந்தாப்பில. அதை பார்த்துட்டு வெங்கட் பிரபு கூட அவரை ரொம்ப பாராட்டியிருந்தார். என்ன, நேராக இருக்கப்போ படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுறாப்பில, நேரம் இல்லாதப்போ படம் பார்த்து அவங்கள்ட்ட கதையை கேட்டு விமர்சனம் பண்ணுறாப்பில. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசிட்டு இருக்க முடியாது வைங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ளூசட்டை மாறன் ஆன்டி இண்டியன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து கடந்த 4-5 வருஷமாகவே எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய ஸ்கிரிப்ட்டுக்கு அவர் மூளை யூஸ் பண்ணதை விட அந்த படத்துடைய மார்க்கெட்டிங்க்கு அவர் மூளை யூஸ் பண்ணதான் ரொம்ப அதிகம். அதனால தான் படத்தை ஒரு பேர் கூட பார்க்கல. அதாவது அந்த படத்துடைய மார்க்கெட்டிங்காக வந்து ரெண்டு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸை அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் முதல்ல என்னென்னு பார்த்தோன்னா ரஜினி எதிர்ப்பு. இப்போது தமிழ் சினிமா வரலாற்றுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படத்துலையுமே வந்து பர்பஸாக ஒருத்தனை நோன்னா அது வந்து பெரிய இஷ்யூ ஆகும், அதை வச்சு நம்ம படத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட எந்த படமும் எடுக்கப்படல. ஒரு இஷ்யூனால ஒரு படம் ஓடுதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தில் ஆரம்பித்து இடையில மெர்சல், இப்போ சமீபத்தில் அந்த ஜெய்பி முறைக்கும் அதில் உருவான பிரச்சனைகள் வந்து எதேச்சியாக உருவானது. அது வந்து பர்பஸாக இவங்களை நோண்டணும் அப்படின்றதாக வைக்கப்படல, எதேச்சியாக உருவானது. அதற்கு அப்புறம் அதை வந்து மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு குறிப்பிட்ட ஆட்களை நோண்டுனா, ஒரு குறிப்பிட்ட ஆட்களை தொடர்ந்து வம்புழுத்தா அவங்க வந்து நம்ம படத்தை வந்து பெருசாக பில்டப் பண்ணி படத்தை ஓட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு கேவலமான மைண்ட் செட்டோடு எடுக்கப்பட போனால் அப்படின்னா அது இந்த ஆன்டி இண்டியன் மட்டும்தான். அதாவது இவர் வந்து ரஜினி வம்புழுத்துக்கிட்டே இருப்பார், ரஜினி ரசிகர்கள் வந்து கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். இதனால் கோப்பட்ட ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படா ப்ளூசட்டி மாறன் படம் வரும், அந்த படத்தை பார்த்து அவரை வந்து கிண்டல் அடிக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக காத்துட்ருப்பாங்க. படம் வந்து அடுத்த செகண்ட் அப்படியே முண்டி அடிச்சுட்டு போய் இது புதுமனு படத்தை பார்த்து இவர் படத்தை ஹிட் ஆகிடுவாங்க. பெரிய மார்க்கெட்டிங் பிலிவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுறாரான், அதுக்கு தான் நல்லா வச்சானுங்க. ஒரு போய் கண்டுக்கலையே, தமிழ் சினிமா வரலாற்றுலேயே தமிழ் சினிமா ரசிகர்கள் செய்த சிறப்பான தரமான சம்பவம் என்ன அப்படின்னா இவரையும் ஒரு படத்தையும் கண்டுக்காமல் விட்டு தான். இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காப்ல. ரஜினியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக வந்து ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு, தேவையில்லாமல் உம்பிழுத்துருக்காரு. நமக்கே தோணும், ஏன் இந்த அளவுக்கு காண்டாக இருக்கா இருந்தாலே அப்படின்னு சொல்லி நமக்கே தோணும். இப்போ தான் புரியுது, இந்த படத்தை ஓட்டுறதுக்காக தான் எலி அப்போலேருந்து அம்மனமாக ஓடிருக்கு அப்படின்ட்டு. இதில் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கலாம் கூப்பிட்டு ப்ரிவியூ ஷோ போட்டு காமிச்சு அவங்கள விமர்சனத்தை சொல்கிறது. அதாவது இப்போ ரோட்டில் சும்மா போயிட்டு ஓத்துனா வலுக்கட்டாமல் இழுத்து உங்கள் ஹோட்டல் சாப்பாடை போட்டு சாப்பாடு ஃப்ரீ தான்ப்பா, சாப்பாடு இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான், எவனா நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? எவன் காசு கொடுத்து சாப்பிட்றோன்னா அவன் தான் சாப்பாட்டில் உப்பு இல்லை, புளி இல்லை, இது சாப்பாடே இல்லை அப்படின்லாம் துப்பிட்டு போவான். இந்த ப்ரிவியூ ஷோ பார்த்து விமர்சனம் எழுது எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டு. அதாவது ப்ளூ சட்டை மாறன் நாங்கள் ஒரு புடி பிடித்து விடலாம்ட்டு தான் சென்றோம், ஆனால் அவர் எங்கள் நினைப்பை பொய்யாக்கி விட்டார். ஏண்டா, உன்னைய மதிச்சு ஒருத்தன் ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டுருக்கான், நீ அங்கே போய் அவனை ஒரு புடி பிடிச்சிருவியா? அவ்வளோ நல்லவங்களாடா நீங்களாம். இதில் ப்ரிவியூ ஷோ போட்டு காமிக்க கூப்பிட்ட ஆள் எல்லாம் பாருங்கள், சேரேன், சீமா, பாரதிராஜா, இந்த எல்லா நாடகமே அப்படியே குரூப்பாகவே நமக்கு பழக்கப்பட்ட நாடா. இது வந்து சத்யராஜ் மட்டும் மிஸ்ஸிங்கு. இதில் காமெடி என்னென்னா, இவங்க படம் எடுத்தாலும் இப்போ பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, இவங்க பார்த்து நல்லாருன்னு சொன்ன படத்தை நம்ம பார்த்துருமா என்ன? இதில் அடுத்த உச்சகட்டம் காமெடி என்னென்னா, பாரதிராஜா வந்து ப்ளூ சட்டையை கையெடுத்து கும்பிட்டாப்புல, அங்கிட்டு போய் நினச்சிருப்பாப்புல, இவனையா கும்பிட்டோம், வீட்டுக்கு போகணும்னு அடுப்பில் வச்சு இந்த கை ரெண்டையும் கறிக்கிறணும். தமிழ்நாட்டில் இந்த ஆன்டி இண்டியன் படத்தை பார்த்து வந்து மொத்தமாக ஒரு 150 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதில் 125 பேர் வந்து மாறன் பட்ட ப்ரீவியூ ஷோவில் பார்த்தவங்க, மிச்சம் 25 பேர் தான் அங்கங்கே தியேட்டரில் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆன்லைன் புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 99% தியேட்டரில் ஒரு டிக்கெட் கூட புக் ஆகலை. அதாவது மோடி கொண்டு வந்த க்ளீன் இண்டியா திட்டத்தை வந்து ஆன்டி இண்டியன் ஒரு தியேட்டர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க போல், புக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அது ஒரு சில தியேட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2-3 டிக்கெட்லாம் புக் ஆகிருக்கு. எனக்கு என்னென்னா அந்த 2-3 டிக்கெட்டை கூட வந்து ப்ளூசட்டை மாறினே ஃபேக்கெட்டில் புக் பண்ணி வச்சுருந்தாலும் வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது.
திரு ப்ளூசட்டை மாறன் அவர்கள் வந்து நிறைய பெரிய நடிகர்களை வந்து போகிற போக்கில் சூழ்ந்து வரட்டி விட்டுருக்காரு. அவருடைய படங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. படங்களை தாண்டி அந்த நடிகர்கள் வந்து பர்சனலாகவும் ரொம்ப தரக்குறைவாகவும் ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள் வெளியாகும்போது லட்சக்கணக்கில் மக்களை வந்து தியேட்டருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்து ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து ஒரு திரையரங்கில் ஒரு ஷோ கூட ஃபில் பண்ண முடியல, ஒரு ஷோ என்ன ஒரு ரோவை கூட ஃபில் பண்ண முடியல பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து நம்ம யார், நம்மளுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் நமக்கு காட்டுறான். இது நேரம் ப்ளூசட்டை மாறனுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருந்தால் வந்து இனிமேல் படத்தை பார்த்துட்டு ஒழுங்காக படத்தை மட்டும் விமர்சனம் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப முத்தி போய் இன்னும் ரொம்ப தரந்தாழ்ந்து ரொம்ப கீழ்த்தனமாக பேசுறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ரஜினியை வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்கன்னு முடிவாயிடுச்சு. அதுக்கு வந்து ரஜினியை வந்து கேவலமாக பேசி ரஜினி ரசிகர்கள் வம்புழுத்து அவங்கள ட்ரிகர் பண்ணி அதன் மூலமாக அவங்க படத்தை ஓட்டுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், நேராக ரஜினியே போயிட்டு சார் இங்கே பாருங்கள் உங்களை வச்சு கிண்டல் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கேன், படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவரே படத்தை பார்த்துட்டு சூப்பர் 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 எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ஃபண்டாஸ்டிக் ஃபண்டாஸ்டிக் எப்படி எப்படி உங்களால் எப்படி பண்ண முடிஞ்சு இப்படி இப்படி சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஹட்ஸ் ஆஃப் நம்ம டூர் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் நமக்கு கதை தான் அதை சொல்லுங்கள். என்னுடைய டர்பர் திரு மாறன் அவர்கள் ஆன்டிஇண்டியன் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வேறு போட்டுப்பாரு. அதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். சும்மா ஐடியா இல்லாத ப்ளூசட்டை. சார் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.